வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் சுக்காக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களில் நம்ம முதல்ல லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் போல் மிளகு, ஒரு ஸ்பூன் போல் சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா, இதெல்லாம் எண்ணெய் விடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு நான் 4 காஷ்மீரி சில்லி மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வரமிளகாய் இருந்தாலும் ஓகே தான். லாஸ்டாக 2 ஸ்பூன் போல் துருவின தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் இந்த அளவுக்கு வருந்தா போதும். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்ச உடனே இந்த சிக்கன் சுக்காக்கு தேவையான எண்ணெயை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். 4-5 அஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் போல் சோம்பு அதில் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பட்டை பிரியாணி இலையை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பச்சை மிளகாய் வதங்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தவொடனே லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டோடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்மளுக்கு சிக்கன்லேயே நிறைய தண்ணி வரும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் இப்போ நம்ம இதில் செய்ய போகிறோம். மசாலாவை போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம்.
தக்காளி போட்டு லைட்டாக கிளறி விட்ட உடனே ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம இந்த சிக்கனை வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, இருந்தாலும் அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வெந்துடும். பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு தொக்கா வேணும்னாலும் இப்போயே இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி சுக்கா செஞ்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் விட்டு இறக்கியிருக்கேன். கடைசியாக நமக்கு தேவையான கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.